புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 41-15 பக்கம் 102 தலைப்பு கர்த்தருடைய சம்பத்தை கண்டுபிடித்தல் முதலாவது தனது சகோதரனை கண்டு யோவான் ஸ்தானன் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா ஆவர். ஒரு வேதாகம மொழியாக்கத்தில் இரண்டு சீஷர்களுமே தங்களது சகோதரர்களை சந்திக்க தேடினார்கள் என்றும் அந்திரேயாதான் முதலாவதாக தனது சகோதரனை கண்டடைந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நமக்கு ஒரு பாடம் உள்ளது. அதென்னவெனில், சத்தியத்தின் சேவையை ஆரம்பித்த ஆரம்ப கட்டத்தில் இந்த சீஷர்கள் தங்களுடைய சொந்த சகோதரர்களிடத்திற்கு முதலாவது சென்றார்கள். இது அவர்களுடைய இருதயத்தின் சகோதர சிநேகம் இருந்ததை காட்டுகிறது. மேலும் இயேசுவின் சீஷர்களாக இருப்பதற்கு பாத்திரவானாக இருக்கும் எவரிடமும் இது காணப்பட வேண்டும். மேலும் இது மத ரீதியிலான விஷயங்களில் அவர்களுடைய சகோதரர்கள் மீது அவர்களுக்கு இருந்த செல்வாக்கையும் காட்டுகின்றது. ஆகவே நாமும் முதலாவது நமக்கு செல்வாக்கு இருக்கும் சொந்தமானவர்கள் மத்தியில் நற்செய்தியை அறிவிப்போமாக. ஒருவேளை சாதகமான நிலைகள் ஏற்படாவிட்டாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டவர்களில் அநேகர் கனமும் செல்வாக்கும் உடையவர்களாகிராமல் இழிவானவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் உறுதியளித்துள்ளதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கான சாக்கியத்தை அவர் நமக்கு அருளியுள்ளதான காரியமோ, அவர் நம்மில் வெறுக்க முடியாத ஏதோ ஒன்றை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றும், அதை அவர் சத்தியம் மற்றும் கிருபையினால் வணைய விரும்பியதால் நம்மை எடுத்து கொண்டார் என்றும், இறுதியில் அதை முதலாம் உயிர்த்தெழுதலின் மகிமையான மாற்றத்தின் மூலம் பிதாவின் முன்பு அருமையானதாகவும் குற்றமற்றதாகவும் ஒப்புவிப்பார் என்றதுமான நிச்சயத்தை அருளுகின்றது. மீண்டுமாக நமக்கு சொந்தமானவர்கள் மத்தியில் அன்பு செலுத்தி நம்மால் முடிந்த மட்டும் அவர்கள் சத்தியத்திற்குள் நடத்தப்பட உதவுவதற்குரிய கடமையை நாம் நினைப்பூட்டுகின்றோம். இது சகோதர சகோதரிகள் மத்தியில் காணப்படுகின்ற ஒழுங்காய் இருக்கிறது போல கணவன் மனைவிக்கு இடையேயும் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயும் காணப்பட வேண்டும். ஒருவேளை மனைவியானவள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் கூடுமான மட்டும் அதை தனது கணவனின் கவனத்திற்கு கொண்டு வருவதே அவளுடைய முதல் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஒருவேளை கணவனானவன் சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருந்தால் அதை அவன் தனது மனைவியின் கவனத்திற்கு கொண்டு வருவதையே அவன் தனது முதல் சந்தோஷமாகவும் சாக்கியமாகவும் கருத வேண்டும். இப்படியே பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயும் இருக்க வேண்டும். ஆனால் தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள் வந்தவர்கள் மத்தியிலும் கூட நேர்த்தியான இயல்பான இவ்வழிமுறை கடைபிடிக்கப்படாததை குறித்து நாம் ஆச்சரியமடைந்ததை தெரிவிக்கின்றோம். கணவனானவன் மனைவியின் நலன் கருதி அவளுக்கு சத்தியம் கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்கத்தக்கதாக வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவதில் அவளுக்கு உதவி செய்வானாக. சத்தியத்திற்குள் மனைவி வந்திருந்தால் அவனது கணவனும் கூட சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் சாக்கியம் மற்றும் ஆசீர்வாதங்கள் முதலியவைகளில் பங்கடையத்தக்கதாக, கணவனுக்கு சாதகமாய் அமையத்தக்கதாக காரியங்களை ஒழுங்கு செய்வதில் மிகவும் கவனம் செலுத்துவானாக. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதாவது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, அதிலும் விசேஷமாக அவர்களின் மேலான ஆவிக்குரிய நலன் கருதி எல்லாவற்றிற்கும் மேலான சந்தோஷத்திற்குள் அவர்களும் கொண்டு வரப்படத்தக்கதாக உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். மனைவிகளே, உங்கள் புருஷர்களை கனம் பண்ணுங்கள். அதாவது, அவர்களை புரிந்து கொண்டவர்களாக இருந்து அவர்களுக்கும் அனைத்து நன்மையானவைகளும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக உங்கள் சிறப்பான செல்வாக்கை பயன்படுத்துங்கள். ஆமேன்.